ശ്രമന്തം സത്വത്സം ജീവനാഥം ഗിരിവരമനഹം ദേശികം സംശയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനിന്ദ കൃപാത്മബോധം തത്പാദയത്മ സരസീർദ്ദഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകടഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമതേ ശ്രീവരാഹ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ ഭഗവതേ ഭാഷ്യരാജ മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികാജ നമഃ ശ്രീമതേ വകുളഭൂഷണ മഹാദേശികാജ നമഃ ശ്രീരംഗനായികീ നമഃ ശ്രീരംഗനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീരംഗനാഥ വിമലപാദകാഭ്യാം നമഃ ശ്രീതരംഗഭനന്തിരി ഹേമാബ്ജ നായികാ സമേത ശ്രീദേവനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി നമസ്സദസേ. ഇപ്പോൾ നമ്മൾ ഭാഗവതാരോട് ചേർന്ന് ഇന്ന് അത്ഭുതമായ പാദുകാസ കഷ്ടം ചിത്രപദ്ധതി അനുഭവിച്ചോണ്ടിരിക്കും. നേരത്തെ പര്യന്തം ചിത്രപദ്ധതിയിലെ 20 ശ്ലോകങ്ങൾ പ്രാപ്തമാച്ച്. മേൽക്കൊണ്ട് ചില മുഖ്യ ശ്ലോകങ്ങളെ നാം പാത്തിട്ടു അടുത്ത പദ്ധതിക്ക് പോകലാം അടിയേൻ. കീഴ് പദ്ധതികളിലെ പൽവേരമാണ് ചിത്ര ശ്ലോകങ്ങൾ രൂപമാക സ്വാമി ദേശികൻ നമുക്ക് പാതുകൻ പെരുമയെ പറക്ക പേശ്ര. അടുത്തത് இந்த சொல் பொருள் பின்வரு நிலையணி தமிழில் ஒன்று இருக்கு. அதே போல ஒரு பத ஒரு அக்ஷரத்தை வச்சோ ரெண்டு அக்ஷரத்தை வச்சோ மூணு அக்ஷரம் இல்லை நாலு அக்ஷரத்தை வச்சோ ஒரு வார்த்தை வந்து கோத்து அதே வார்த்தையை புனப்புனகா உபயோகப்படுத்தி வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் துணிக்கும்படியாக ஸ்லோகம் சுவாமி தேசிகன் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். அவருடைய இந்த சம்ஸ்கிருத ஞானம் அப்படிப்பட்டதாக இருந்தது சாட்சாத் திரிவேங்கமுடையான் என்பதனாலே. அப்படின்னு ஸ்லோகம் வந்து இந்த பாதுகையானவள் தன்னுடைய பரம ஔதாரியத்தாலேயும் தயையாலேயும் ஆசிரிதாளுக்கு வந்து அவளுடைய இஷ்டங்களெல்லாம் அபீஷ்டங்களெல்லாம் நடத்தி கொடுக்குற பாதுகா தேவி வந்து பல்வேறு விதமான உபகாரங்கள் பெருமாள் வந்து எப்படி எல்லோருக்கும் உபகாரம் பண்ணுவானோ அப்படியே இந்த தேவியும் எல்லோருக்கும் சம்ரக்ஷணம் பண்ணுறா. எம்பெருமானுடைய அவதார ஸ்திதியிலேயும் எம்பெருமான் சஞ்சரிக்கும் காலங்களிலேயும் முள் முதலிய உபாதைகள் அபாயங்கள் வராதபடி இந்த தேவி காக்கிறா. தினகரஸ்ய கரோபதாபாது அப்படின்ட்டு சஞ்சார பத்ததியிலே சுவாமி தேசிகன் சாய்ச்சார். பெருமாள் ஓங்கி உலகளந்த பொழுது அவனுடைய திருவடியிலே வெயில் படாமல் சூரியனுடைய வெப்பமான கதிர்கள் படாமல் ரட்சித்ததை இந்த பாதுகா தேவின்னு சாய்ச்சிருக்கார். இந்த மாதிரி பெருமாள பரமபதத்திலேருந்து இங்கே எழுந்தருளை பண்ணி கொண்டு நமக்கெல்லாம் சேவை சாதிக்க வச்சிருக்கா பாதுகா தேவி. திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவே த்விகபதுஸ்திதா யதி பாசதிருஷி ஈசா சாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனா. பகவான் பரமபதத்திலே இருந்துட்டாக்க இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியதான அநேக விதமான ஜீவராசிகள் அவனை சேவிக்க முடியாத ஒரு பாக்கியம் அவளுக்கு
அந்த பாக்கியம் இல்லாமே போயிருக்கும். அப்படி பெருமாள் பிரகாசம் உள்ளவனாயிருப்பதும் இராதிருப்பதும் ஒன்றுதான். அவன் என்ன தயாளுவாக இருந்தாலும் ஜீவாத்மா அவனை பார்க்கணுமே. அவனுடைய பிரகாசத்தை எல்லாம் இந்த பிரகதியிலே ஸ்தாபிப்பதற்கு அவனையும் இவ்விடம் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து தன்னுடைய பிரகாசத்தாலே லோகத்தாருடைய ஞான கண்களுக்கு அதுக்கு ஒரு பிரகாசம் பண்ணி அவனை காட்டி கொடுத்தது. இரண்டு விதத்தாலும் அவனுடைய திருவிடுகளையே பிரகாசம் உள்ளதாக செய்கிறது. இவன் பகவானுக்கு தகுந்த பாதகையாக இருப்பதனாலே தன்னுடைய பிரகாசத்தினால் அவருடைய திருவடிகளையும் விசேஷ சோபை உண்டு பண்ணுறான் இந்த பாதுகாதேவின் சாய்க்கிறார். மேலும் பூஜா காலங்களிலே அந்தந்த ஆசனங்களுக்கு பகவானை எழுந்தருள பண்ணி அவனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே தன்னை தெரிந்த மட்டிலே சமர்ப்பிப்பவளுக்கு பகவானுடையதும் தன்னுடையதுமான அந்த அபிஷேக ஜலத்தை கொடுத்து அவளுடைய பாபங்களை போக்குறா. இந்த விஷயம் ஏற்கனவே சாட்சிருக்கார் சுவாமி தேசிகன். அப்படின்னா இந்த பாதப்பா பாதப்பா பாதப்பாத தபாதப்பா அப்படிங்கிற ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுறது. இந்த பாதுகாதேவியை போலவே நம் ஆச்சாரியாலும் பகவானிடத்தை ரொம்ப பிரேமையாக இருக்கா, ஜீவராசிகளிடத்தை ரொம்ப கருணையோடு இருக்கா, பரத்வம் அப்படி தெய்வம் ஒன்று இல்லைன்னு சொல்கிறவாள் அந்த வேதாந்திகளுக்கு நீங்கள் சாஸ்திர விரோதம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவளுக்கு தகுந்த சாஸ்திரத்திலேன்னு பதில் கொடுத்து நல்ல புத்தி கொடுக்குற அவளுக்கும் ஸ்ரீசுக்திகளை பிரகாசப்படுத்தி தேவு மற்றறியேன் பெருமாள் ஒன்றுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெய்வம் பதிகத்திலே வந்து சுவாமி நம்மாழ்வா சாதித்தது போல இவாளும் வந்து இந்த பதிகத்திலே விஷயங்களை சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் நாராயண நேவ பரதேவதைன்னு சொல்கிறா. ஆச்சாரியெல்லாம் சுபாவத்திலே எப்போதும் பாப சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கா, மற்ற ஜீவர்களுடைய பாவத்தை போக்குவதிலே பிரயாசமும் பிரயத்தனமும் உள்ளவாளாக எப்பயுமே இருப்பா. அவளுடைய பகவத ஆராதனத்துக்கு உபகரிப்பவர்கள் நம்மெல்லாம் ஆச்சாரியாலாம் சங்கல்பத்தும் போது நம்ம வச்சு ஆராதிக்கிறோம். அதே போல அப்படி ஆராதிப்புகளை பகவானுடைய தீர்த்தத்தினாலும் தங்களுடைய ஸ்ரீ பாதுகையினாலும் அவளை பரிசுத்தமாக்கி ரட்சிக்கிறா அப்படின்னும் தாத்பரிய அர்த்தங்களை ஆச்சாரியால் சாதிச்சிருக்கா. இந்த இந்த பாபாதப்பா பாதபாத தபாதப்பா அந்த பாசுரத்தில் நாலே அக்ஷரம்தான் உபயோகப்படுத்திருக்கார் சுவாமி தேசிகன். அகாரம் ஒன்று, ஆகாரம் ஒன்று, பான்னு ஒரு சப்தம், மூணாவது தான் ஒரு சப்தம். ரெண்டே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அடங்கியதான இது சர்வதோ பத்ரம் பத்ரசித்திரம்னு சொல்கிறார். அப்படி இந்த சித்திரத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஒரு திருநாமம் தெளிவாக கொடுத்துருக்கா. பாருங்கள் நாலு எழுத்து தான், அந்த துனியை வச்சு அர்த்தங்களை மாற்றி போட்டு சுவாமி தேசிகன் பாதுகையை பெருமை பேசுகிறார். அவரால் மட்டும்தான் சுவாமி இது முடியும். நம்மளால் நம்மளாம் அசக்தாலாக போயிட்டோம். நமக்கு ஞானமானது ஒன்றுமே கிடையாது. அதுதாங்க சொல்கிறார். இப்படி அடுத்தது சில ஸ்லோகங்கள் சாய்க்கிறார். அது வேறு விதமான ரைமிங்காக பசங்களுக்கு இந்த பாதப்பா ஸ்லோகமும் ரொம்ப சுலபமாக பசங்களுக்கு வந்துடும். அப்பா அப்படின்னு கூப்பிட்றா இருந்தால் பாவை வச்சே ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன். இதை சொல்லி கொடுத்தாலே பாதுகாசாஸ்திரம் ஒரு ஸ்லோகம் குழந்தைக்கு வந்துடும், மழை குழந்தைக்கே வந்துடும். தனியாக சம்ஸ்கிருதம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த ஒரு ஸ்லோகம் ததா தத்தாதி தத்தேதா தாததி தேதி தாதி தூ. அடுத்தது தத்தத் தத்தா ததி ததா ததேதா தேத தாதுதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.
இது பாருங்கோ, இதில் வந்து எக்ஷன் அஷம் இருக்குது, தான் ஒரு அக்ஷரம், தான் ஒரு அக்ஷரம், ஆஃப் லெட்டர் இத்துன்னு ஒரு அக்ஷரம், ஈகாரம் ஒரு அக்ஷரம், ஆகாரம் ஒரு அக்ஷரம். இந்த அக்ஷரங்களை வச்சுட்டு சுவாமி தேசிகன் இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனிமையான அர்த்தங்களை கொடுத்துருக்க அற்புதமாக. எப்படி அப்படின்னா, லோகத்தில் வந்து மகா பாபிகள் இருக்கா, பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறான், ஆச்சார அனுகிரகம் பண்ணுறா, இதெல்லாம் எப்படின்னா அந்த பாதிகையினுடைய அதீதமான தயையின் காரியமாக இருக்கு. அந்த தயையானது வாத்சல்யம் மிக்கது. இந்த வாத்சல்ய அதன் காரணமாய் அது என்னென்ன வியாபாரங்கள் செய்யுதுன்னா அதாவது சொல்லி மாளாது. அதாவது அன்றின்ற கண்ணுக்கு பசு எப்படி பிரீத்திகரமாய் பால் கறக்குமோ, நினைக்கும் போதே பால் கறக்கும். ஏத்தகலங்கள் எதிர்பங்கு மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொன்னான். அப்படி இந்த வசு அந்த வசத்தினிடத்தில் தோஷங்களை பார்க்காம பிரீதியோட ஒரு கோவானது எப்படி க்ஷீரத்தை கறக்குமோ, அதை போல இவளும் பாதுகாதேவ அனுகிரகம் பண்ணுறா. தப்பு பண்ணால் சிக்ஷா பெருமாளிடத்தை, பெருமாள் தண்டதரன்னு பேர் பெருமாளுக்கு. தண்டனை கொடுப்பது என்பது அறியாமல், சிக்ஷிப்பது என்பது அறியாமல், ரட்சணத்தை மட்டுமே இவள் தயையாக கொண்டவள். தேவிமார்களெல்லாம் பிராட்டிலாம் இன்னைக்கு நம்மளை வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டான். அப்படியும் தேவிமார்களைப் போல இந்த பாதைகளும் விசேஷமாக உள்ளதுனாலே நம்மளை போல சாமான்யமான ஜீவராசிகளெல்லாம் கஷ்டத்தேந்து விடுவிச்சு சுகப்படுத்தி அப்படிப்பட்ட சுவாவம் உள்ளவளாய் அருமையாய் இந்த ஜீவாத்மா ரொம்ப விசேஷமானன்னு நினச்சிட்டு ரட்சிப்பது மட்டும் பாதையினுடைய முக்கியமான கடமையாக இருக்கு இல்லையா. அப்படி நம்ம நம்முடைய கஷ்டங்களெல்லாம் போக்கி ரட்சணம் ஒன்றை மட்டுமே வச்சுட்டு நம்ம எல்லாம் இந்த தேவி நமக்கு காப்பாத்துறா. இந்த ஜீவராசிகள்லாம் விரும்பக்கூடியதான சகல புருஷார்த்தங்களையும் தான் ஒருவனே இருந்து கொடுக்குறா. அவளுக்கு எப்படின்னா இன்பமான எப்படி சொல்லணும்னா வீணா வாத்தியம், அது சுத்தமான நாதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு தானே காரணமாக இருக்கா. வீணகானம் வீணாகானம் போல இருக்கிற அந்த நாதத்தை அந்த வாங் சாதுரியம் வாங்மயம்னு சொல்வாளே, அந்த இனிமையான பேச்சு எப்படி இருக்கோ அது விது அதை போலவும் அந்த அழகு சாக்ஷான் மன்மத மன்மதகா அப்படின்னு சொல்கிறபடி லோகத்தில் வந்து அழகுள்ளவர்கள் உயர்ந்ததான மன்மதனை பிரமிக்கும்படியாக பார்த்து இவனுக்கு இப்படி எல்லையில்லாத சௌந்தர்யம் இருக்கே அப்படின்னு பகவானுக்கு இருக்கே அந்த அழகுக்கு ஆசைப்பட்டு அடையும்படியான தன்னுடைய உயர்ந்த அமைப்பு உத்தமமான தங்க காந்தி இந்த பாதைகள் இருக்குது, ரத்ன காந்தி இருக்குது, முத்து காந்தி இருக்குது, முத்தா பத்ததி, மரகத பத்ததி பார்த்தோம், இந்திரநில பத்ததி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நம்ம. அதனாலே காட்டி காட்டி அழைக்கின்றான் என்று பெரியாழ்வார் வாக்குப்படி தன்னுடைய காந்தியை காட்டியை எல்லாம் நம்மளை ஜீவாத்மாவில் அவளை நோக்கி இழுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா, ஒரு ஹிதத்தை பண்ணுறா ஜீவாத்மாவுக்கு. வசனேஷு மனுஷியானாம் பிருசம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு எம்பெருமானந்து அவாப்த சமஸ்த காமனான ஸ்ரீராமன் அவனை பற்றி சொல்லும்போது பெருமாள் வந்து அவன் வந்து அவாப்த சமஸ்த காமனானாலும் ஆசாருடைய துக்கத்தும் போதும் தானும் துக்கிப்பானாம். நம்ம கஷ்டம் வந்தால் பெருமானும் கஷ்டப்படுற திருவுள்ளத்தில் ஒரு சுகத்தாலே ஜீவாத்மா சந்தோஷப்படும் போது தானும் சந்தோஷித்திருப்பானாம். அவளிடத்தில் மாதாபிதாக்களைப் போலே பரம வாத்சல்யமும் இருக்கு. இது என்ன ஒரு ஆச்சரியமான வாத்சல்யம் இந்த ஜீவாத்மா மேலே இவன் எத்தனையோ பாவங்கள் பண்ணுறானேன்னா அப்படி இருந்தும்
எவ்வளவோ சம்சாரிகள் என்ன பண்றா, இதை இழந்து போறா, பெருமாளும் தெரியாம போயிடுறா. இவாளெல்லாம் பெருமாளை தெரிஞ்சுக்காம போறாளே என்று இந்த இப்படி பாதுகையினுடைய வாத்சல்யத்தையும் வாத்சல்ய காரியங்களையும் நினைச்சு நம்ம ஆச்சாரியர் வந்து ஆச்சரியப்படுற, இவ வந்து என்ன இவாளை தள்ளி போறவாளையும் அவ கூட்டு அனுகிரகம் பண்றாளே இந்த பாதுகாதேவி அப்படின்ட்டு ஆச்சாரியர் வந்து சுவாமி தேசிகன் வந்து பாதுகையின் பெருமையை பேசுகிறார். இந்த பாதுகாதேவியை போலே நம்ம ஆச்சாரியாலும் ஜீவராசல் விஷயத்தில் ரொம்ப இறங்கி வாத்சல்யத்தோடையும் வாத்சல்யமான வியாபார காரியங்களையும் பண்ணுறா, எல்லாரையும் நேரில் கவனித்து வேண்டிய ஹிதங்களை செய்கிறா, சர்வவித பந்துவாய் சர்வ புருஷார்த்தங்களையும் சாதித்து கொடுப்பவருடைய சக்தி உள்ளவாள ஆச்சாரியால் இருக்கா, அவளை பற்றியதான ஸ்தோத்திர கீதாதிகள் உடையவர்கள் மிருதுபாஷிகள் தங்களுடைய பிரம்ம தேஜஸ் அந்த ரூபம் வசியம் பண்ணுறது, வசியம்னான்னு ஆசிகால தன் பக்கம் இழுக்கிறது, இவையெல்லாம் செய்பவர்கள் அப்படிப்பட்டவாளால் அந்த ஆச்சாரியாளுக்கு வந்து ஒன்றும் ஆக வேண்டியதாக இருக்கிறதுல. எல்லோரிடத்திலும் ஒரு மாதா பிதுகு வாத்சல்யத்தையே காட்டி விசேஷமாக அவளை பாராட்டி மற்றவாளுடைய துக்கங்களை தங்களுடைய துக்கங்களாக பார்த்து அவள் இன்பத்தை தானே இன்பப்படும் போல பார்த்து அனுபவிக்க கூட நம்ம ஆச்சாரியாலும் இருக்கா அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பாசுரத்துடைய அர்த்தமாக இருக்குது. வசனேஷு மனுஷியானாம் புசம் பவதி துக்கிதா உச்சவேஷித சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு ராமனை பார்த்து சொன்ன வார்த்தை. அப்படி ராமன் இருப்பாராம், என்னப்பா உனக்கு கஷ்டம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அடலா இந்த கஷ்டம் உனக்கு வரணுமாடான்னு சொல்லி பெருமாள் பண்ணுவார். அதே போல சந்தோஷப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷம்பா எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். இப்படியானது பாதுகையின் பெருமையை வந்து அதே போலே பாதுகை இருக்கா அப்படின்ட்டு பாதுகையின் பெருமையை பறக்க பேசுகிற சுவாமி தேசிகன். அடுத்து ரொம்ப சுலபமான ஒரு ஸ்லோகம், ஒரே அக்ஷரம் 16 விதமாக பிரியது 32 அக்ஷரங்களை கொண்டு ஒரே அக்ஷரம் 32 தடவை உபயோகப்படுத்தி சுவாமி தேசிகன் ஒரு பாதுகா சகஸ்திர பாசுரம் கொடுத்துருக்கார். யா 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 யா, இது 8, 8, 16 இருக்குது. அடுத்து இதே போல அனுகதமான அடுத்த வரியும் யா 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 யா. இந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தா ரொம்ப சுலபமாக வந்துடும். அவளுக்கு தனியாக படிப்பின் வேறு இல்லை, எப்படி அம்மா அத்தை ஆ ஊன்னு சொல்கிறாளோ அதே போல் யா என்ற ஒரு சப்தத்தை வச்சுண்டு சுவாமி தேசியம் எப்படி விளையாடுறக்கார் பாருங்க, அற்புதமான ஒரு இது. இப்போ பாதுகையின் பெருமையை இங்கேயும் பேசப்படுறது, பரம சேஷியான பகவான் விஷயத்திலும் பாதுகையானது இன்னும் என்ன செய்கிறதுன்னா, ஆசிரிதர்களான நம்ம போல சம்சாரிகளுக்கு பகவத் பிராப்தி ஆகிற மகாலாபத்துக்கும் சர்வசேஷியான பகவானுக்கு சம்சாரத்திலே நஷ்டமாய் போன ஜீவராசிகள் எத்தனையோ ஜீவராசிகள் வேறு வேறு பிறப்பெடுத்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தது போயின்னு இருக்கு. பெருமாளை தெரிஞ்சுக்காமல் வேதாத்தியனம் பண்ணாமல் சரணாதி பண்ணாமல் போயின்னு இருக்கு. அவள் எல்லாம் இது தேவி தான் இழுத்து பிடிக்கிறாளாம். இவா எல்லாம் பெருமாளுக்கு பிராப்தமாகிறதுக்கு மகாலாபமாக இவ இருக்கா. சுப அசுபங்களுக்கு காரணமான பற்பல கர்மா பற்பல விதமான கர்மாக்களுடைய நம்ம ஆசிதாலே கூடிய வருடம் அவளுக்கு வந்து அசுபமான விபட்சங்களை தடை செய்து சுப நிகழ்ச்சிகளை ஏற்படும்படி பண்ணுறா, சொல்ப வியாதங்களை கொண்டு நல்ல அதிர்ஷ்டங்களை சீக்கிரத்தே பலிக்க செய்கிறா. சொல்ப வியாஜம்னா என்ன, கை குப்பினா போகிறோம், யாதிக சுகுர்த்தமாக தெரிஞ்சோ தெரியாமலே பிரதிஷ்டம் பண்ணாலே நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் பெருமாள், அதே போல் இவளும் பண்ணுறா அப்படின்னு இங்கே சாய்கிறார். இல்லை என்னென்னா, ஆசிதாளுக்கு இந்த தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, முதலே வராதபடி தேவ மற்றறியன்னு சொல்லி மதுரைவியல் சுவாமி நம்மாழ்வார் திருமேனிலே விதித்த பறி, எனக்கு எனக்கு யான் உரிய நல்லேன் என்றும்
எனக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம், மற்றுமோ தெய்வமுண்டே மதியிலாம் ஆடிரங்கா உற்றபோதந்திரீங்கள் ஒருவனன் உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றறியீர் அவனல்லா தெய்வமில்லை கற்றிடமே தேந்தை கடலினை பணிமின் நீரென்னு சொன்னார் தொண்டடிப்படியாழ்வார். அதை போல இந்த பாதுகையே கதின்னு இருக்கணும்னு சொல்றார். சர்வத்துக்கும் இந்த பகவானுடைய பாதுகையே போதும், இதுதான் எனக்கு பரதேவதை என்று ஒரு அபிசந்தி பண்ணும்படியா செய்கிறது இந்த பாதுகை. ஆசிரியாருடைய வெளிப்படையான விரோதிகளை சத்ருக்கள்லாம் இவ வந்து தும்சம் பண்ணிடுறா. எப்போதும் அவள் திருவடியில் பக்தி இருக்க முடியாத அவளே அனுகிரகம் பண்ணுறா, அவனருளால் அவன்தான் வணங்கின்னு சொல்கிறாளே அவளே எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்றா. அதே போல இந்த பாதுகையை போல பெரிசான வியாக்கியானம் இந்த பாசுரத்துக்கு சுருக்கமாக சாதிக்கிறோம். இந்த பாதுகையை போல நம் ஆச்சாரியாலும் ஆசித வாச்சல்யத்தோடு இருக்கா, புத்திரர்களைப் போல ரட்சணீயர்களாக சேடர்களுக்கும் பித்ராதிகளைப் போன்ற ரட்சணாக ஈஸ்வரனுக்கும் பரஸ்பர பிராப்தியாகிற அந்த பரஸ்பரமான ஒரு லாபத்தை உண்டு பண்ணித்தராயிவா, நல்ல அதிர்ஷ்டங்களை விளைவிக்கிறா, சகல க்ஷேமங்களும் காரணமாக தத்துவ ஞானத்தை கொடுக்குறா சுவாமி. அதுதான் முக்கியம், எது உபாயம் எது உபயம்னு சொல்லித்தரா. தேவமற்றறியன்னா ஆச்சாரியாதிக தேவானாம் தேவதாம் சமாதிகமானியம்னா அந்யாமகே என்றபடி ஆச்சாரியாலே பரதெய்வம். ஆச்சாரியாதிக தேவதாம் சமாதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே, வேறு ஒத்தரையும் தெய்வமாக அழைக்காத ஆச்சாரியால் மட்டுமே தெய்வம் அப்படின்னு. அதனால தான் சொன்னான், அவா பண்ண புருஷார்த்தத்துக்கு வந்து கைமாறும் ஆஜனம் காணுகள்தான் சொல்லியிருக்கா சுவாமி தேசிகன். அப்படி பரதெய்வம் நினைக்கும்படி சத்புத்தி உள்ளவா அவா நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. லோகக்ஷேமார்த்தமாக பகவானுடைய உற்சவாதிகளை ஏற்படுத்தி நமக்கு வழிகாட்டுறதையாக இருக்கா. பெருமாளுடைய அர்ச்சையிலே வந்து ஒரு பிரேமை ஏற்படுத்துகிறான் நமக்கு. பெருமாளுடைய திருவடி வாரத்திலே கண்ட இடங்களுக்கு போகாமல் பரதேவதை ஆசிரயிக்காமல் ஒரே தேவதையான பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயண் திருவடியே ஆசிரயிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தா. ஒன்றும் தேவம் உலக உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னுடு தேவரடகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாறேடு திரு குருகூறுதலன் இந்த ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே, ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்ட்டு. எவன் இந்த லோகத்துக்கு ஆதியானவன் ஆதியாதி ஆதினி ஓர் அண்டமாதி ஆதலால் சோதியான சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாகி வெள்வியாகி வெண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயனென்ன மாயமேனு திருமேஷப்பிரான் சாதிச்சா திருச்சந்த விருத்தத்திலே. இப்படி அவனே ஆதின்னு சொல்லி அந்த ஆதி தெய்வத்தை நம்ம காட்டவா நம்ம ஆச்சாரியால் அப்படின்னா. மேலும் இந்த ஸ்லோகத்தில் அநேக விதமான சித்திரங்கள் அடங்கியிருக்கு. ஏகஸ்வர சித்திரம் ஏக வர்ண சித்திரம்னு அடங்கியிருக்கு. அப்புறம் ஒரு அக்ஷரத்துலேயும் ரெண்டு வாக்களையும் உண்டான ஸ்தானங்கள் உண்டு பண்ணக்கூடிய சப்தமுடைய ஸ்தானகம் ஸ்தானிய சித்திரம்னு சொல்கிறா. கோமூத்திரிகா சர்வதோபத்ரம் கங்கணபந்தம் முரஜபந்தகம் பத்மபந்தம் இப்படி ரதபந்தம் இப்படி நிறையா சித்திரங்கள் மூலமாக சுவாமி தேசிக்கு சித்திர பத்தியை வந்து ரொம்ப அற்புதமாக சாதிச்சு வந்திருக்கேன். அடுத்தது ரகுபதி சரணாவணி ததா விரதித சஞ்சரணாவணி பதே கிருத பரிச்சரணாபணி பவங்கைகி நிகமமுகை ச நிகமமுகை சரணாபணி கதா அப்படின்னு. அதாவது இந்த பாதுகையை பற்றி சொல்லும்போது இடையில ஒரு ராமாயண விஷயத்தை எடுக்கிறார். ஆட்சி ரட்சணத்திலே இந்த பாதுகை ரொம்ப காம்பீரமாக நிற்கிறா. சரணாகத சம்ரக்ஷணத்துக்கும் பரம ஔதாரியத்துக்கும் பெயர்பட்டதான ரகுகுலம் சூரிய வம்சம் ரகுகுலம் அந்த அந்த குலத்துக்கு திலக்கமாக லோகத்துக்கு அனுகிரகமாக வந்த ராமன் அவனிடம் தானும் வந்து அவதரித்து யார் பாதுகாதேவியும் வந்து அவதரித்து
விஸ்வாமித்திர மகர்ஷியை அனுசரித்து அந்த ராட்சச பயமுள்ள காட்டு மார்க்கங்களே தானும் சஞ்சரித்து சித்தாசிரமவாசிகள் முதலிய தபோனிஷ்டர்கள் வேதத்தையே தங்களுக்கு பரம தனமாக கொண்டு வேதத்தையும் வேத வேதாந்தங்களையும் எப்பொழுதும் அபியாசம் பண்ணாலே அப்படிப்பட்ட மகரிஷிகளுக்கு அவ யாசித்தபடி யுத்த காலத்தில் தாடகா தாடகேயா சுபாகு மாரியசாதிகள் ராட்சதாகளை தொலைச்சு ராட்சாருடைய பயத்தையும் அதன் மூலமாக போக்கி இந்த தபசு யஜ்யம் முதுகளுக்கு ஏற்பட்ட விக்னங்களை போக்கி தபசித்தியை வந்து அனுகிரகித்து ததனந்தரம் அகல்யனுடைய சாப விமோச்சனம் முதலிய உபகாரங்களெல்லாம் பரம பிரமையிலானும் கிருதஜ்ஞையினாலும் அவளாலே செய்யப்பட்ட சுஷுஷு அதை அங்கீகரித்து தன்யமாக்கிட்டு இந்த பாதிகைன்னு சாய்ச்சார். ராமன் வரும்போது கூடவே வந்து ராமன் இத்தனை காரியம் பண்ணும்போது பாதிகாதேவியும் வந்து கூடவே இருந்திருக்கா. ரகுபதி சரணாவணி ததா விரச்சித சஞ்சரணாவணிபதே கிருதபரிணாவணிபகைகி நிகமமுகை சரணாவணி கதான்னு போட்டார். இப்படி அவதார புருஷனான ஆழ்வாராதிகளும் சதாச்சாரியாலும் லோகத்து அனுகிரகமாக அச்சாரூபியான பகவானை வந்து ஆசிரியித்து தங்களுக்கும் பாகவத பக்தியை காட்டினா பிரசித்தமான சத்குலங்களே வந்து அவதரித்து ஓரோ சாதுக்களின் கோரிக்கை பேரிலே பகவத்வேஷிகளை நிரசனம் பண்ணி துராச்சாரங்களை ஒழிச்சு கட்டி பாரதேசம் மொத்தம் சஞ்சாரம் பண்ணி வாதத்தில் ஜெயித்து நமக்கெல்லாம் பரம சாஸ்திரத்தை ஸ்தாபித்து வச்சா வைஷ்ணவ தர்மம் தடைக்கிறதுக்கு அவ வந்து ரொம்ப ஹேது பண்ணான். இந்த பாசுரத்தில் யமக சித்திரம் அப்படின்னு சொல்ல விஷயம் அடங்கியிருக்கு. ஒரு பாகம் சரணாவணி ஒரு பதம், அது நான்கு அக்ஷரங்கள். அடுத்தது இன்னும் சில வியாக்கரண விஷயங்களை காட்டுறார் சுவாமி தேசிகன் இந்த இதத்தில். மேலும் சில ஸ்லோகங்களை வந்து ரொம்ப பறக்க பேசுகிறார். ராமாவதாரத்தில் நடந்த விஸ்வாமித்திருக்குண்டான யாக சம்ரக்ஷணமானது பிரஸ்தாபம், அதை நினச்சி இந்த தேசிகனும் சில ஸ்லோகத்தை சொல்கிறேன். அந்த ஸ்ரீராமனே தான் ஸ்ரீ ரங்கநாதனாக வந்தான், அந்த ஸ்ரீராம பாதுகையே தான் ரங்கநாத பாதுகை என்று ஐக்கிய புத்தியாலே தேசிகன் என்ன பண்ணுறார், ஸ்ரீரங்கனுடைய பாதுகையை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். சமஸ்த சேதனங்களையும் சரீரமாக உடைய யாதொரு பகவான் என்ன பண்ணுற லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஜகத் சிருஷ்டி பண்ணி திருவுள்ளம் பற்றினவாறே தனக்கு வந்து ஒரு வெளிப்படையான வஸ்துவின் உதவி இல்லாமலேயே பகுஷ்யாம் தானே ஸ்ரீபாஷத்தின் விஷயம் எடுக்கிறார். நானே பலவாறாக கடவேன்னு சொல்கிறார், அநேக விதமான ஜீவாத்மா ஆவேன்னு சொல்லி சங்கல்ப மாத்திரத்தில் ஒரு நினைவாளி என்ற உயிரெல்லாம் உய்ய சுவாமி தேசிகன் சாத்திய ரகசியத்திலே சார் ஒரு நினைவாளி என்றனா நினைக்கும் போதே இத்தனை ஆயிடுவான், அவனும் ஆயிடுவான், மற்றவாளையும் படைப்பானவன் அப்படின்னு சூல சிதஜித் வஸ்து விசிஷ்ட சரீரனாய் மாறி பெருமாள் இந்த ஆச்சரியத்தெல்லாம் இருந்து ஜகத்தையும் பிரளயகாலத்தை விழுங்கி தன் திருவழியத்தில் வெற்றி நமக்கு பண்ணுறான், ஒரு பொம்மலாட்டம் ஆட்டி காட்டுறான்னு காட்டுறார். இந்த ரிஷிகளுக்கெல்லாம் எத்தனையோ எத்தனையோ தரம் தபஸ் பண்ணுறா, ராட்சதால் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறா அவளை, யஜ்யம் அனுஷ்டிக்க முடியல, அனாச்சார வஸ்துக்களை கொண்டு யஜ்ய யாக குண்டத்தில் வந்து வீசுறா, அது எல்லாம் எப்பமா நடந்ததுனா உன்னை திருவடியில் சாத்திண்டு எத்தனை சமயகா ராமன் வந்து விஸ்வாமித்த சகேன வனத்துக்கு வந்தாரோ அப்போ பல தடவைகள் விக்னம் பண்ணப்பட்டு பூர்த்தி அடையாத மகா யஜ்யத்தையும் அப்படிப்பட்ட ராட்சசாலையும் தொலைத்து சர்வப்பிரகாரமாகவும் ரட்சித்து அந்த அல்பசக்தி உள்ளவாள பெருமாள் வந்து திரஸ்கரித்து ஜெயிச்சு அந்த யஜ்யத்தை வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. நீ ஒருத்தி தானே இதர சகாய நிரபேட்சமாக பகவானுக்கு உதவியாயிருந்து அப்படி ரட்சித்தாய் அப்படின்னு பாதியனுடைய பெருமையை தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார்.
அதாவது அந்த காலத்தை பகவானுக்கு உன்னை தவிர ஏ பாதுகையே உன்னை தவிர மற்ற சாதனம் தானே அமையும் அப்படின்னு சொல்கிறா. ஆச்சரியசாலியான பகவானுக்கே அனுரூபமாக ஆச்சரிய குண வியாபாராதிகள் எங்கேன்னு வந்தால் உன் பெருமை என்னவென்று சொல்கிறது, உன்னிடத்தான் வந்ததுன்னு சொல்கிறார். இப்படி பாதியினுடைய பெருமையானது பகவானுக்கு அனுரூபமான ரட்சண சாமர்த்தியத்தை நினைத்து ஆச்சாரியன் ரொம்ப ஸ்லாகிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படியானது 938 ஸ்லோகங்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், அது ஒரு பாதப்பா 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 பாதப்பான்னு முதல் வரியில் 4 பாதப்பா, அடுத்தவர்களே 4 பாதப்பா, ததானந்தரம் அடுத்தவர்களே 4 பாதப்பா, நான்காவர்கள் 4 பாதப்பா. அதனாலே இதில் பார்த்தா ஒரு வரிக்கு 4 பாதப்பா, 16 பாதப்பா. அது இதில் அக்ஷரம் என்னன்னா பான் ஒரு அக்ஷரம், ஆன் ஒரு அக்ஷரம், தான் ஒரு அக்ஷரம், ஆண் ஒரு அக்ஷரம். இது வச்சுட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்த ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். இதெல்லாம் குழந்தைகளை சொல்லி கொடுத்தா சொல்லுவோமா பாதுகாசாசனம் வரும். இதனுடைய விஷயத்தை வந்து நாம் அடுத்த உபன்யாசத்து சந்திக்கலாம். அடியேன் கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.